ஒரு அஞ்சு ரோத வாகனம் தயாரிக்கப்பட்டது ஒரு நாட்டில் கூட தயாரிக்கல, நானே உருவாக்கின வாகனம் தான். என் பேர் வந்துக்கிட்டு மோகினி. என்னோட முதல் தயாரிப்பு இதுதான். நான் இந்த வண்டியே நாலு ரோதையில் நான் இங்கிருந்து இந்த மஞ்சந்தொடுவில் இருந்து மட்டக்களப்புக்கு நான் தள்ளிட்டு போயிருக்கேன். ஒன்றரை வருஷம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒன்றரை வருஷமாக நான் தள்ளிக்கொண்டே போயிருக்கேன். போட்டு எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ரெண்டு மணிக்கு வெளியாகினுச்சுன்னா அங்கே ஒரு நாலு மணிக்கெல்லாம் போயிருவேன். போய் தள்ளி கொண்டு போய் திரும்பி வரும்போது நான் மனிதனாக இல்லை. எல்லா உறுப்புகளில் உள்ள பிளஞ்சக்தியெல்லாம் இழந்து ஒரு பெரும் உள் ஒரு சக்கையாக தான் நான் இது செய்வேன். நான் எந்த இதில் உணர்வே இல்லை. ஒரு வெறித்தனம் ஒன்று வந்துச்சு, வெறித்தனம் ஒன்று. அதாவது தள்ளிக்கிட்டு போகும்போது அப்படி ஒரு ஐடியா தானாக வரும், இப்படி செய்யலாமே செய்யலாமே சிந்தித்தீர்கள. என்னோட பைசா இல்லை, சல்லில்லாமாயிரு. திரும்ப ஒரு வண்டி ஒன்று எடுத்தேன், ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஒரு வண்டி ஒன்று எடுத்தேன். எடுத்து வச்சேன் வீட்டில். வீட்டில் வச்சா பிள்ளைகளும் எடுத்துக்கொண்டு ஓடுறது, ஓடுற பைக் ஒன்று எடுத்தால் ஓடத்தானே செய்யுங்க. சரி சரி என்று ஓடி விட்டு போட ஒரு ஆறு மாதம் விட்டேன். ஆறு மாதமாக எனக்கு அதை எப்படி அதை தயாரிக்கலாம் இது செய்கிறதுக்கு எனக்கு பக்கத்தில் ஒரு பாஸ் அனுவர்தீன் சொல்லி அவர் தான் வந்து அந்த காபர்டர் செக் பண்ணுற செக்ஷனை கொஞ்சம் சொல்லித்தாங்க. மற்ற வேலையெல்லாம் ரெண்டு கை வேலை தான். அவர் தான் அதில் மே உள்ள இவர் இப்படி ஒரு வாகனம் ஒன்று தயாரிக்கணும்னு சொன்னார். இப்போ எங்கள்கிட்ட இருந்த சாமான்லாம் இவருக்கு பொருத்தி இவருக்கு ஒரு வாகனம் ஒன்று தயாரித்து கொடுத்துருக்கோம். முதல் சவாரி அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு வாகனம் இல்லை, இந்த மனசில் ஃபுல் திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னுச்சுன்னா இந்த காலெல்லாம் வேதனை இல்லை. சந்தோஷம்னு சொன்னால் எனக்கு ஒரு காரண்ட ஏக்கிற மாதிரிக்கு ஒரு இது வந்து வார வாகனத்துக்கு சைட் கொடுக்கறது. நான் வந்து வரக்குல பாட்டு போடுறது, கோவுகளை பாட்டு போட்டு வர்றது, பழைய பாடல் கேட்பேன், தத்துவ பாடல்கள். அதில் போட்டுட்டு அந்த ஒரு ஜங்ஷனில் வியாபாரம் போகக்கூடிய இடத்துகளில் போய் தின்னுட்டு தொழிலை பண்ணிவிட்டு நான் நைட்டு ஒரு 11 மணிக்கு நான் திரும்பிடுவேன். எனக்கு ரெண்டாவது கவலை அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்குரிய லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்து அதை விட சந்தோஷம். இது வந்து இப்போ டென்ஷனோடு தான் ஓடிட்டுருக்கீங்க, களவு மாதிரி. இதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி இந்த வண்டி இது ஓடுறதுக்கு எலவுட் தரணும். அதுதான் இப்போ வேண்டிய இடத்துக்கு போயிடும். இப்போ வந்துக்கிட்ட ரன்னிங் இங்கேருந்து பெட்டிகளோ பெட்டிகளோ இருந்து மஞ்சள் தருவேன். கொரோனா இதால் நான் ஒரு 3-4 மாதமாக தொழிலுக்கு போகல. வண்டியிலெல்லாம் அப்படியே சாமானெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். சாமான் போடுறதுக்கு காசு இல்லை. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இங்கே இந்த வியாபாரம் பார்க்கணும், இங்கே சாமம் போடணும். அன்றைக்கு போனால் தான் இந்த வீட்டில் ஒசியினம். விழுந்தவங்களை தூக்கி விடுற அளவுக்கு இருக்கணும், ஹெல்ப் இருக்கணும். ஹெல்ப் ஒன்றுமில்லை. என் எதிர்கால கனவு வந்துக்கிட்டு நான் வேறு வேறு தொழில் செஞ்சிட்ருக்கும்போது கனவுலே வந்தது இந்த வண்டி தான். இந்த வண்டியில் வச்சு தான் நான் இவ்வளோ காலமாக நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த தொழிலை நான் விடுறதாக இல்லை. இதை டெவலப்பாக செய்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லாத அளவில் இருக்கு. கடன் கேட்காத அளவுக்கு நான் வச்சு கொள்முதல் பண்ணணும், தொழில் செய்யணும். இதால் நெல்லரிக்கணுன்ற ஒரு இது.